சார், பேக்ட் மீடியா சார்பாகவும் முதலில் வணக்கங்களையும் நன்றிகளையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நீர்முகத்தில் வந்து உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. சார், உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருக்கலாம், என்னடா திடீர்னு கூப்பிட்டு இன்டர்வியூக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னு உங்களுக்கு ஒரு ஆச்சரியப்பட்டீங்களா பண்ணலையா, இல்லை ஏதாவது கேள்விகள் உங்கள் மனசில் தோன்றுச்சா? எனக்கு அப்படி தோணலை. அப்படி தோணலை, ஓகே. பட் நாங்கள் பண்ணுறதுக்கு காரணம் இருக்குது. ஏன்னா கடந்த ஒரு மாதங்களாக நாங்கள் ஒரு சர்வே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். மக்களுக்கு எந்த ஒரு இயக்குனரை, எந்த ஒரு ஒளிப்பதிவாளரை, எந்த ஒரு மியூசிக் டைரக்டர் ரொம்ப பிடிக்குது, யார் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது பெஸ்ட்டு த்ரீயை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம். அதில் உங்களுடைய பேரும் வந்தது. முக்கியமாக கிராமத்துப்புற மக்களுக்கும் இளைஞர்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஆடுகளம் படத்தில் சார் கலக்கிட்டார் அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவும், மற்றும் நீங்கள் வந்து பண்ணுற படங்கள் எல்லாமே ஒரு வெற்றி படமாக மாறுகின்றதுக்கும் நாங்கள் இன்டர்வியூ பண்ண வந்திருக்கோம். நீங்கள் கடந்து வந்த அந்த ஒரு பயணத்தை கொஞ்சம் விளக்கி சொன்னீங்கன்னா அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அது வந்து மற்றவர்களுக்கு ஒரு சக்தியாகவும் ஒரு வழியாகவும் இருக்கும். என்னோடய சொந்த ஊர் வந்து மதுரை. நான் வந்து ஒரு வில்லேஜ் பேக்ரவுண்டு, சிதம்பரம் சாதாரணமான ஃபேமிலியிலேருந்து தான் வந்திருக்கேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வரைக்கும் படிச்சிருக்கேன். ஸோ காலேஜ் படிக்கும்போது சினிமாவுக்குள்ளே எப்படி ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சினிமா ஆர்வம்ன்றது கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்தே வந்து தான் இருக்கணும் எல்லாருக்குமே. அப்படி வராமல் யாரும் வந்து சினிமாக்களை உடனே, நான் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போதே எனக்கு சினிமாக்களை வரணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் என்னால் ஏற்றுக்க முடியாது. கண்டிப்பாக அது வந்து ஆர்வம் வந்து சிறு வயதுலேருந்தே, ஸ்கூல் லெவல்லேருந்தே வந்திருக்கணும். கண்டிப்பாக 6th ஸ்டாண்டர்டுக்கு முன்னாலேயே வந்திருக்கணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் வந்து, நான் 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து எனக்கு சினிமா பார்க்குற ஆர்வம், போகணுன்ற ஆர்வம், சினிமா பண்ணணுன்ற ஆர்வம் எனக்கு கண்டிப்பாக இருந்தது. அந்த மாதிரி தான் எனக்கு ஆர்வம் வந்தது. அதுக்கடுத்து காலேஜ் படிக்கும்போது ஃபோட்டோகிராஃபியில் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்தது. என்னோடய நண்பர்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, அவங்கள்ட்ட வாங்கி நிறைய நேரம் அவங்களோட கேமரா என்கிட்டதாக இருந்தது காலேஜ் படிக்கும்போது. ஸோ காலேஜ் படிக்கும்போது என்ன ஸ்கேம்ப் எல்லாத்துக்குமே நான் வந்து ஃபோட்டோகிராஃபராக காலேஜ் பாதி ஒரு எங்கள் காலேஜில் 3 NSS கேம்ப் இருக்கும். 3 NSS கேம்புக்கு நான் தான் வந்து ஃபோட்டோகிராஃபராக இருப்பேன். ஸோ காலேஜில் வந்து பாதி நாள் வந்து நான் வந்து கிளாஸே அட்டன் பண்ணியிருக்க மாட்டேன். அந்த மாதிரி இருந்தது. அப்படி முடிச்சிட்ருக்கப்போ தேர்ட் இயர் முடிக்கும்போது எனக்கு வந்து அரியர்ஸ் நிறைய வந்துருச்சு. அந்த அரியர்ஸ் முடிக்கிறதுக்கும் கேப்பில் 1 இயரில் என்ன பண்ணுறது அப்படின்றப்ப, என்னோடய ஃப்ரெண்டு வந்து வீடியோகிராஃபி வந்து மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் வந்து ஒரு கோர்ஸ் நடத்துகிறாங்க, 3 மந்த்ஸ் கோர்ஸு. நான் வந்து அதில் போய் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ணிகிட்ருக்கப்போ அங்கே என்னோடய ஃப்ரெண்டு ஸ்ரீனிவாஸ்ன்ட்டு பிசி ஸ்ரீராம் சார்கிட்ட வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அந்த அவர் வந்து அவரோட நட்பு எனக்கு அங்கங்கே படிச்சுட்டு இருக்கும்போது கிடச்சிது. அவர் மூலியமாக தான் நான் வந்து சென்னைக்கு வந்தேன். அவர் வந்து நான் வர வேண்டாம்னு சொன்னார், இருந்தாலும் நான் வந்து கிளம்பி வந்துட்டேன். வந்தப்போ கொஞ்ச நாள் ஒரு 1 இயர் ஸ்ட்ரகிள் பண்ணேன். 1 இயர்னு சொல்ல முடியாது, ஒரு 3 மந்த்ஸ் சேர்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துச்சு. வேறு ஒரு ஃப்ரெண்டு ஜாயிர் ஹுசேன், அவரோட வீட்டில் தான் நான் தங்கியிருந்தேன். அவர் தான் வந்து எனக்கு, ஸ்ரீனிவாஸ் தான் வந்து என்னை வந்து கேமராமேன் திரு சார்ட்டு வந்து என்னை வந்து சேர்த்து விட்டார். சினிமாவில் வந்து எப்படி உடனே போயிட்டு உடனே ரெக்கமெண்ட் பண்ணால் சேர்த்துருவாங்க அப்படின்றதெல்லாம் வந்து உடன்பாடு கிடையாது. டைமிங், அதாவது நம்மளை வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். இப்போ திரு சார்கிட்ட பார்த்தீங்கன்னா, நான் வந்து சேர்ந்தேன்னா கொஞ்சம் சீனி வந்து நீ வந்து ஒரு நாள் ஷூட்டிங், மகளிர் மட்டும் படம் ஷூட்டிங் நடந்துகிட்ருந்துச்சு. ஒரு அசிஸ்டண்ட் வந்து வரலை. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, ஒரு ஷெட்யூல் முடிஞ்சு செகண்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டுருக்கப்போ ஒரு அசிஸ்டண்ட் வந்து வரலை. மொத்தம் 4 அசிஸ்டண்ட், அதில் ஒரு அசிஸ்டண்ட் வரலை. சரி, இன்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, என்னையும் வந்து சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. கூப்பிட்டு போயிட்டு, சார் என் ஃப்ரெண்டு ஒர்க் பண்ணட்டோம், எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க, யாரை கேட்டு கொடுத்துட்டு இருந்தீங்க, யாருமே நான் சொல்லவே இல்லையே, நீங்களாக எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாரு. இல்லை சார், சரிங்க சார், கூப்பிட்டு வந்துட்டேன் சார், சொல்ல வேணாம் அவர்கிட்ட, வருத்தப்படுவார், ஈவினிங் வேணால் அனுப்பிச்சிடலாம் சார். அப்படி தான் வந்து அவர் வந்து என்னை உள்ளே கூப்பிட்டு போனார். பட் நம்ம எனக்கே தெரியாது இப்படி தான் நடந்ததெல்லாம். ஸோ ஈவினிங் வரைக்கும் நான் வந்து ஒர்க் பண்ணுறதை பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஈவினிங் பேக்கப் ஆகிடுச்சு, ட்ராப் பண்ண வரப்போ
வந்து திரும்ப கேமராமேன் திரு சார் வந்து சரி சீனோட்டை கூப்பிட்டு சரி சரி வரட்டும் நாளைக்கிலேருந்து அப்படின்னு. ஸோ நம்ம வந்து எப்படி சேர்றோம், எப்படி யார்கிட்ட சேர்றோம் அப்படின்றது சினிமாவில் முக்கியம். சொன்னதுக்காகலாம் சேர்த்துக்க மாட்டாங்க, அது டைமிங் தான் வந்து இப்படி தான். நான் வந்து அது எத்தனையோ விஷயங்கள் இருக்குது, எனக்கு அமைஞ்சது இப்படி அமைஞ்சது ஆக்சுவலாக. அப்படி தான் சினிமாக்குள்ளே என்ட்ரியானேன். சினிமாவில் பெரிய கேமராமேன் ஆகிறோம் அல்லது வந்து சினிமாக்குள்ளே வர்றோம் அப்படின்னா, நம்ம யார்கிட்ட ஜாயின் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். நம்ம யாரோட அசிஸ்டண்ட், நம்ம வந்து எந்த இடத்துல இருக்கோம், அங்கே கிடைக்கிற நண்பர்கள், நமக்கு அங்கே கிடைக்கக்கூடிய சினிமா நட்புகள், இதெல்லாம் ரொம்ப சினிமாவில் முக்கியமான விஷயமாக தேவைப்படுது. சார், இப்போ ஒரு ஓவியன்னு எடுத்துக்கிட்டால் சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஓவியம்னா என்னுடைய உயிர், அதை நான் விட்டு கொடுக்க முடியாது அப்படிமா. அதே மாதிரி ஒவ்வொரு துறைக்கும் அதை வந்து மிகவும் பெருமையாக பேசுவாங்க. அது மாதிரி கேமராமேன் அப்படிங்கிற அந்த ஒரு பட்டம் உங்களுக்கு இப்போ இருக்குது, மக்கள் ரொம்ப அவங்களை வந்து பெருமையாக பேசுகிறாங்க, அதை வைத்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, இது வந்து சினிமாவில் வந்து எனக்கு கிடைத்த படங்கள், எனக்கு கிடைத்த இயக்குநர்கள் முக்கியமானவர்கள், அவங்களுக்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். நான் வந்து ஒரு பொருளாதாரம் பண்ணலைன்னா இந்த பேர் எனக்கு கிடைச்சிருக்குமான்னு எனக்கு தெரில. ஒரு ஆடுகளம் பண்ணலைன்னா இந்த பேர் கிடைச்சிருக்குமான்னு தெரில. ஒரு எங்கேயும் இப்போதும் ஒரு படம் பண்ணலைன்னு பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு படங்கள் ஜெயிக்கும் போது கேமராமேன் பேசப்படுறாங்க, சிறந்த ஒளிப்பதிவு சில நேரங்கள் பண்ணியிருந்தால் கூட சில படங்கள் ஜெயிக்காத படங்களுக்கு பண்ணும்போது அந்த ஒளிப்பதிவாளர் வந்து கண்டுகொள்ளப்படவில்லை. ஸோ எனக்கு வந்து இயக்குநர்கள், நல்ல படங்கள், நல்ல இயக்குநர்கள் எனக்கு கிடைச்சதுனால எனக்கு வந்து நல்ல பேர் கிடைச்சிருக்கு, அதுக்கான அங்கீகாரம் நிறைய கிடைச்சிருக்கு. கண்டிப்பாக வந்து ஒரு நிறைய விஷயங்கள், ஃபேஸ்புக் ஆகட்டும், நெட்லேயே ஆகட்டும், எல்லா விஷயத்துலேயுமே நண்பர்கள் வந்து சொல்லும்போது நமக்கும் சந்தோஷமாக இருக்குது. வெளியில் போகும்போது ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான வெளியில் தியேட்டர்களுக்கோ அல்லது வெளியில் எங்கேயாவது போகும்போது பார்த்து வந்து நீங்கள் வேல்ராஜ் கேமராமேனான்னு கேட்கும்போது உண்மையிலே நமக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த அனுபவம் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு கலைஞர்களுக்கும் அது வந்து ரொம்ப ஊக்குவிக்க ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கு, ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது வந்து கண்டிப்பாக. அதுதான், அதுக்காக தான் வந்து நம்ம வந்து உழைக்கிறோம், அது கிடைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. சார், நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க, இது டக்குனு காலேஜ் படிக்கும்போது எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு அப்படின்லாம் சொல்ல முடியாது, சின்ன வயசுலேருந்தே இதெல்லாம் ஒரு ஆர்வம் இருக்குது சினிமா துறையில். சார், அப்படி பார்த்து நீங்கள் கடந்து வந்த பாதைகளை பற்றி நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. இதில் நீங்கள் சின்ன வயசு வந்து சார் நிறையா அனுபவங்களை ஈடுபட்டுருக்கீங்க, ஃபோட்டோ எடுக்கிறதுலேருந்து வீடியோ எடுக்கிறது, அவ்வாறு எடுத்ததில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார்? நான் நிறைய ஃபோட்டோஸ் வந்து பத்திரிகைகளெலாம் அனுப்பிச்சிருக்கேன், ஜூனியர் உடனே நிறைய ரெண்டு மூணு ஃபோட்டோ வந்து ஜூனியர் உடனேலாம் வந்து ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கு. பிடித்த படங்கள்லாம் நான் வந்து கிட்டத்தட்ட நான் நிறைய எல்லாருக்குமே ஃபோட்டோ எடுப்பேன். அப்போ நான் வந்து அசிஸ்டண்டாக சேர்ந்த பிறகு கிட்டத்தட்ட நான் ஒரு 100,000 ரூபாய்க்காவது ஃபோட்டோ எடுத்து எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுத்துருப்பேன். அந்தளவுக்கு என்னோடய சொந்த காசு மேக்ஸிமம் வந்து நான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபோட்டோ எடுத்து எல்லாருக்கும் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்கேன், நண்பர்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து காசு நான் யார்ட்டையும் வாங்கினதே கிடையாது. அடிக்கடி இதே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை உங்களோட ஒர்க் பண்ணுற இனிமன் சாரும் ஃபெலிக்ஸ் என்கிட்ட சொல்லுவாங்க, சார் வந்து பொருட்படுத்தவே மாட்டார், ஃப்ரீயாக இப்போ தாராளமாக இருப்பார் ரொம்ப. அது இல்லாமல் ஒரு விருப்பம் உங்களை வந்துட்டு காரில் வச்சு கூப்பிட்டு போயிருக்காங்க, அந்த இதை காமிக்கிறக்காங்க, நீ சொன்னீங்களா இறக்கி விடுங்கப்பா என்ன, நான் ஏசிக்குள்ளே உட்காந்து அதெல்லாம் லொக்கேஷன்லாம் பார்க்க முடியும், இறங்கி நான் வெயிலில் நடந்து எந்தெந்த இடத்துல எது மாதிரி லைட்டிங் இருக்குன்னு பார்த்தா தான் செய்ய முடியும்னு சொன்னாங்க அப்படி. அது மாதிரி ஒரு பேச்சு வந்து வளர்ந்த மனிதர்கிட்ட மட்டும்தான் தான் வரும். ஸோ எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது.